ரட்சிப்பை பற்றியதான பாடத்தை நாம் செய்கிறோம், படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பை பற்றியதான செய்தி என்று சொல்லும்போது அதை மிக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியது என்று அநேகர் நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ரட்சிப்பு என்பதை பற்றிய பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது என்பதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பு அப்படிங்கிறதை பெயர் கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் புரிந்து வைத்திருக்கிற ஒன்றை நான் சொல்லுகிறேன். அதாவது உலகத்தில் உள்ள எல்லாரையும் தேவன் என்ன செய்கிறார், அவர் காக்கிறார், போஷித்து காப்பாற்றுதல். மனுக்குலத்தை தேவன் போஷித்து காப்பாற்றுதல், அதாவது உணவு கொடுத்து உடை கொடுத்து அதே போல விபத்துகள் இல்லாமல் உயிரை பாதுகாக்கிறது, அப்படி காக்கிற தெய்வம் அப்படின்னு நம்புகிறார்கள். அதாவது கடவுள், அதாவது காட், ஜிஓடி காட் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் சொல்லுவது உண்டு. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். ஜிஓடி காட், ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட், ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட், டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட், யாருக்கா தெரியுமா? ஜெனரேட்டர், ஆபரேட்டர், டெஸ்ட்ராயர். யார் சொன்னது? யாரு பெயர் குறிச்சிங்க? பரவாயில்ல, நீ சூப்பர், எனக்கு பாராட்டுக்கள். இந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய நபர்களாக வாலிபர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சும்மா மேலோட்டமாக எதையாவது ஒரு நோவா கதை அப்படின்ட்டு ஏதோ ஒரு கதை, அது நோவா கதை எல்லாம் சரித்திரம் தான், அப்படி ஏதோ ஒன்றை எளிதாக சொல்லி போய்விட முடியாது. சண்டே ஸ்கூல்ல அவங்க படிச்சுட்டாங்க, சண்டே ஸ்கூல்ல கதைகள் ஸ்டோரிகள் எல்லாம் படித்து முடித்தாகிவிட்டது. அடுத்த நிலையில இப்பொழுது கதை கேட்க யாருக்கும் விருப்பம் இருக்காது. என்ன விரும்புகிறார்கள் வாலிபர்கள்? நேற்று ரெண்டு நாளைக்கு முன்பதாக பார்த்தேன், ஒரு ஏழாம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன், அவன் இந்த நவீன காலத்துல விதமாக இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமான கூகுள் இன்னும் பல இந்த காரியங்கள்லாம் இருக்கிறதே, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கூகுள் எப்படி செயல்படுது, இப்படி பல காரியங்கள் எல்லாவற்றை குறித்தும் அவன் ரொம்ப திறமையா பேசுகிறத கவனித்தேன். ஆச்சரியப்பட்டார்கள், நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பையன்தான். ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கிறதான வாலிபர்கள் சிறுவர்கள் கூட, ஏழு வயது என்ற சிறுவன் தான், அதிகமான நுண்ணறிவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள், சிந்திக்கிறவர்களாக இருக்கிறார்கள், ஆழமாக யோசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகினால நான் கொஞ்சம் அவங்களுக்கு இந்த வசனங்கள் ஆழமாக என்ன செய்யப்படுகிறது, ஆழமாக என்று சொல்றதை விட அந்த அந்த வசனத்தின் ஆழம், அந்த வசனத்தினுடைய உட்கருத்து, அதைத்தான் நாம் எடுத்து என்ன செய்கிறோம், படிக்கிறோம். இது பொதுவாக இந்த விதத்தில் படிப்பது என்பது அபூர்வமாக மக்கள் தான், பெரும்பாலுமானவர்கள் அவ்விதமாய் எடுத்து படிக்கிறது இல்லை. ஆகிய நான் எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் நுனிப்புல் மேய வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு இது பயன்படாது. கொஞ்சம் என்ன செய்யணும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நுனிப்புல் மேய்வது என்று சொன்னால் என்ன? நீங்க பசு மாட்டை கொண்டு போய் ஒரு இடத்துல கட்டினா சில பசுக்கள் மேலே உள்ள பல் புல்லை மாத்திரம் அப்படியே மேய்ந்து கொண்டு அப்படியே போய்விடும். ஆனால் சில பசுக்கள் அப்படி இல்லை, தரை வரையிலும் மண் வரையில் தெரியத்தக்க அளவில் அந்த வேரோடு பிடுங்கி சாப்பிடும், அந்த மாதிரி வேரோடு பிடுங்கி சாப்பிடும், அப்படிப்பட்ட பசுக்கள் உண்டு. அதே போல தான் சபையின் மக்கள், அதாவது தேவனுடைய பிள்ளைகள், சத்தியத்தை மேய வேண்டும். அது எப்படி மேயணும்னா நுனிப்புல் அல்ல, அவர்கள் வேரோடு எடுத்து சாப்பிடக்கூடியவர்களாய்
மாற வேண்டியது அவசியம். அந்த அடிப்படையில் ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு விஷயம்தானா வேறு எதுவுமே இல்லையா என்று கேட்டால், ஒரே ஒரு சத்தியம்தான், ரட்சிப்பு தான். அதாவது ரட்சிப்பு காட் அப்படின்னா ஜெனரேட்டர், அப்புறம் ஆப்பரேட்டர் இல்லைன்னா இயக்குகிறவர், காக்கிறவர், ரட்சிக்கிறவர், டி என்றால் டிஸ்ட்ராயர், அழிக்கிறவர். மற்றவர்கள் சொல்லுகிற கருத்தின் அடிப்படையில் இல்லாமல் நம்ம வேத வசனத்தின் அடிப்படையிலே பேசுவோம் என்றால் அவர் இஸ் த ஜெனரேட்டர், ஆப்பரேட்டர் அல்ல சேவியர், ரட்சிக்கிறவர். அழிக்கிறவர் என்று சொன்னால் இந்த உலகத்தை கடைசியில் அவர் அழிப்பார், நியாயம் தீர்ப்பார் என்று நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். கடவுள் பற்றி தேவனை பற்றி கேட்கும் பொழுது ஆழத்துவம், கண்ணுக்கு புலப்படாதவர் என்று சொன்ன கேள்வி அந்த பதில் சரிதான். ஆனால் இந்த ரட்சிப்பை அடிப்படையை கொண்டு தேவனை பற்றி நான் சொன்னதான இந்த வித்தியாசமான கண்ணோட்டத்தில் நாம் வந்து கொஞ்சம் கூட ஆழமாய் பார்த்ததான விஷயம். அந்த அடிப்படையில் இந்த கேள்விக்கான பதில் இதை குறித்து எப்ரே நிருபத்திலிருந்து பேசும் பொழுது இந்த பைபிள் ஸ்டடியில என்ன கேட்கப்பட்டது, என்ன பேசப்பட்டது என்கிற அடிப்படையில் அந்த கேள்விக்கு பதில் இல்லையே தவிர, அதை ஏன் எதிர்பார்க்கிறோம் என்றால் நீங்கள் சரியாக இதை கவனிக்கிறீர்களா என்பதை அறிந்து கொள்வதற்காக தான் இந்த கேள்விகள். மற்றபடி கண்ணுக்கு புலப்படாதவர் என்பது சரியான பதில் தான். ஆனால் அது இப்போ இந்த ரட்சிப்பை அடிப்படையை கொண்டு எடுக்கப்பட்ட வகுப்பிலே இந்த பாடத்திலே சொல்லப்பட்ட அந்த விஷயத்து அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த பதில் நீங்கள் சொல்லவில்லை என்பதுதான் அர்த்தம். அதே போல இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுதும் சொல்லப்பட்டதான பதில் ஒரு வகையில் சரியானதுதான். ஆனால் இதை அதாவது ஒரு நுட்பமான முறையிலே அதற்கான பதில் என்னவென்று சொன்னால், வேதத்தில் இருக்கிறதையும் சயின்டிஃபிக்காக வேத விஞ்ஞானத்தையும் வேதத்தையும் இணைத்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். விஞ்ஞான உலகத்தில் வந்திருக்கிற அப்படின்னா இன்றைக்கு விஞ்ஞானத்தோடு கூட சேர்த்து நாம் வேதத்தை எடுத்து பார்க்க, கடவுளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுடைய அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்குறோம். மருத்துவத்தினுடைய வளர்ச்சியை பார்க்குறோம், மருத்துவ அறிவு, அதுக்கு நுண்ணறிவுகள், இதெல்லாம் நம்ம எவ்வளவோ அட்வான்ஸாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விண்வெளிக்கு, விண்வெளி என்றால் என்ன, பூமியினுடைய அந்த புவியீர்ப்பு விசையிலிருந்து ஒரு 50 மைல் தூரமாக வெளியில வரையிலையும், அதாவது டூரிஸ்டாக, அதாவது சுற்றுலாவாக 3 பேர் பணம் கொடுத்து, 3 பேர் ஸ்குரு அதாவது விமான பணிப்பெண்கள் பணியாட்களுங்கிறது போல பைலட்டோட சேர்த்து 2 பேர், மொத்தம் 6 பேர், 3 பேர் அவளை அங்கே எடுத்து சென்று திரும்ப கொண்டு வந்து இறக்கிவிட்டதான காரியத்தை பார்த்தோம். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் தேடி பார்க்கலாம், யூடியூபில் அது வந்துருக்கிறது. ஆகினால எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிற அப்படின்னா நாம் என்ன செய்வோம், நுட்பமாய் காரியங்களை என்ன செய்ய வேண்டும், வேதத்திலிருந்து நாம் படிக்க வேண்டும். வேதம் என்பது விஞ்ஞானத்திற்கும் இந்த எல்லா மனித அறிவுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் மேலானது. தேவனை அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டும். சரி, இப்போ என்னவென்றால் கலாத்தியர் 2:20 வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம், வாசிங்கிறது வசனத்தை கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்போ இந்த வசனங்கள்ல நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது, குறிப்பாக இந்த வசனத்தை வாசிக்கிற சமயத்தில் எத்தனை வாலிபர்கள்
இந்த வசனத்தை வாசித்து இல்லை எத்தனை விசுவாசிகள் இந்த வசனத்தை வாசித்து புரிந்து கொண்டோம். இனி நாளில் கிறிஸ்துவனில் பிழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது பிழைப்பு அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து பிரசங்கத்தை அனைவர் பண்ணுவார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நம்ம எல்லாம் பிழைப்போம், நமக்கு நல்ல மார்க் கிடைக்கும், வேலை கிடைக்கும், நல்ல வீடு கிடைக்கும், இப்படி பிரசங்கத்தை பண்ணி விடுவார்கள். தப்பு கிடையாது. அது ஏதோ வந்து என்னன்னா நமக்கு ஒரு இம்மைக்கான ஒரு பெனிஃபிட், உதவி, ஆசீர்வாத நன்மை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது இல்லை என்பது அல்ல. எபேசியர் 1 அதிகாரத்தில் அதை வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை சகல ஆசீர்வாதத்திலும் ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்று 1 அதிகாரம் 2 வசனம் சொல்லுகிறது. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதத்திலே உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் ஏற்கனவே என்ன செய்து விட்டார் என்று சொன்னால், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே அதை தேவன் ஏற்படுத்தி வைத்து விட்டார், செய்து வைத்து விட்டார். உதாரணமாக நமக்கு வந்து தலைமுறைக்கு இல்லைன்னா அடுத்த தலைமுறைக்கு உங்களுக்காக ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி அது எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொல்லி, குடும்ப சொத்து அப்படி என்று சொல்லி உங்களுடைய தாத்தா காலத்திலே எழுதப்பட்டு விட்டது அப்படி என்று சொன்னால், தாத்தா காலத்திலே எழுதப்பட்டு விட்டது. தாத்தா வந்து என்னன்னு சொன்னா இங்க அமெரிக்காவில் இருக்கிறாரு. அமெரிக்காவில் வந்து அவர் பெரிய ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான் அவர் இந்த அவருடைய பூர்வீக சொத்துக்கள், சுதந்திரங்கள், நன்மைகள் எல்லாவற்றையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை வந்து அவருடைய மகனுக்குள் அந்த எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், மகனுக்குள் என்றால் மகனுடைய சந்ததிக்கு, அவருடைய பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் எல்லாருக்கும் அப்படின்ற அர்த்தம். அப்படி என்று சொன்னால், இந்தியாவில் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்கள் தாத்தா இல்லைன்னா தாத்தாவுக்கு தாத்தா யாரோ ஒருத்தர் இங்கே சம்பாதித்து அதை என்ன செய்து விட்டார் என்றால் அவர் எழுதி வைத்திருக்கிறார், உயிர் எழுதி வைத்து விட்டார். அப்போ அவர் உயிர் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதம் இல்லாதவங்களா? அமெரிக்காவுக்கு வருவதென்று அநேகர் ஆசைப்படுவார்கள். இங்க வந்தால் ஒரு செழிப்பான நாடு என்று என்பார்கள். செழிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனையே அப்போ இருக்காது. நிறைய சுதந்திரம், பெரிய சுதந்திரம், சொத்துக்கள் எல்லாம் இங்க இருக்கிறது. இதை விசுவாசிக்கணும், அதை சுதந்திரித்துக் கொள்வதற்காக அந்த அதை சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்து நீங்கிறது சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இப்படி ஒரு சிந்தனை நீங்கள் சிந்திக்கலாம். அதே விதமாகத்தான் எபேசியர் 1 அதிகாரத்தில் 2 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாசிங்கள் பார்க்கலாம், எபேசியர் 1:2 மறுபடியும் வாசியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதாவது சகல ஆசீர்வாதத்தினால அப்படிங்கிறதுல எல்லாமே அடங்கிவிட்டது. அப்போ அந்த சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் ஆசீர்வத்தை உயிர் எழுதி வைத்து விட்டார். நமக்கு அதெல்லாம் நமக்கு பத்திரம் பண்ணப்பட்டு விட்டது, உயிர் எழுதப்பட்டு விட்டது. அவர் ஆசீர்வித்து வைத்திருக்கிறார். இதை நீங்க நம்பணும், விசுவாசிக்க வேண்டும். அங்கே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள், அதுதான் மிக மிக முக்கியமானது. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் வராமல் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் அப்படி என்று சொல்லி அதுக்குள்ள வர வேண்டும் என்று சொன்னால் அதுல என்னெல்லாம் செய்ய வேண்டும்
அப்படிங்கிறது தான் நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம், பார்க்கிறோம். நீங்கள் அதைத்தான் நான் வந்து எபிரேயர் திருப்பத்தை தொடர்ந்து படிக்கும் முன்பாக தேவனை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் படிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அந்த ஏரியாவிலே நின்று கொண்டிருக்கிறோம். இப்போது தேவனை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் தெரிந்து கொள்ளாமல் புரியாமல் இரட்சிப்பின் அனுபவத்தில் நாம் வளருவதென்பது முடியாத காரியம், சிரமமான காரியம். இதுல கேட்கிறவர்களும் இப்போ இது நான் ஏற்கனவே சொல்வதுதான், இதுல வந்து இணைவார்கள் சிலர். ஆனால் ரட்சிப்பு அப்படிங்கிறத பற்றியும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இப்படிலாம் சொல்லும் போது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இணைப்புல இருந்து கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு 5-10 பேர் போயிடுவாங்க. அதை நான் என்ன செய்கிறேன், பார்க்கிறேன். அவர்கள் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அவர்கள் வந்து ஆரம்ப நிலையா இருக்கலாம், புதிய நபர்களா இருக்கலாம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் ஆகுதல் அப்படிங்கிற அடிப்படையில் உள்ளதான காரியங்களை கொடுத்து வேதத்தில் நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் நிருபத்தில் மட்டும் சொல்லப்பட்டிருக்கிற சில வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். ரோமர் நிருபத்தில் மட்டும் சொல்லப்பட்டிருக்கிற சில வசனங்கள் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ரோமர் 3:24 ரோமர் 3:24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இங்கே நாம் தமிழ்ல வாசிக்கிற வசனத்தின்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், 3:24 வாசிக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, அப்போ மீட்பு அப்படி என்பது ரட்சிப்பு அப்படி என்பது ரெண்டுக்கு வித்தியாசத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு நபரை என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு கிணத்துல விழுந்து விட்டார். அப்ப கிணத்துல விழுந்ததான அவரை அதாவது நாம காப்பாற்றுதல், மீட்டு எடுப்பது. இப்ப கிணற்றுக்குள்ளால ஆழ்துணை கிணற்றுக்குள்ளாலே விழுந்த சிறுவனை என்ன செய்கிறார்கள், மீட்கும்படியாக என்ன செய்கிறார்கள், அவங்க முயற்சி பண்ணுகிறார்கள். மீட்பது அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டா, அதாவது ஒரு பொருள் இன்னொருட கையில் அகப்பட்டு விட்டது, அதை இன்னொருவர் வந்து அதை கரையமாக பெற்றுக்கொண்டார். இல்லைன்னு சொன்னா அவருக்கு வந்து என்னன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதமா இன்னொரு பெயர்ல வந்து எழுதப்பட்டதான ஒன்று, விற்கப்பட்ட ஒன்று, ஆனா இவருக்கு சொந்தமானது. அதை வந்து திரும்ப அதை மீட்பதற்கு என்ன செய்ய வேண்டும், இப்படி சொல்லுகிறேன் பாருங்க. உங்களுடைய அதாவது ஆபரணத்தை கொண்டு வந்து வங்கியில கடனுக்காக கொண்டு வந்து வைக்கிறீங்க, திரும்ப அதை மீட்க வேண்டும் என்றால் அந்த கடனை செலுத்த வேண்டும். கடனை செலுத்துவதற்கு உங்களுக்கு வசதி இருந்தால் தான் அந்த கடனை செலுத்தி அந்த பணத்தை செலுத்தி அந்த தங்கத்தை நீங்கள் மீட்க முடியும். முடியாவிட்டால் அது ஏலத்துக்கு போயிடும். அதே போலதான் நம்ம எல்லாரும் மீட்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் நமக்கு நாம் அதை நம்மை மீட்டுக் கொள்வதற்கு நம்ம எல்லாரும் விற்கப்பட்டவர்கள் போல அடிமைகளாக்கப்பட்டவர்கள். நம்மை மீட்பதற்கு நாம் வந்து இப்போ உதாரணமா நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த சவுதியில எல்லாம் அநேக பெண்கள் வந்து வேலைக்கு போவாங்க, ஆண்களும் போவாங்க, ஏஜென்ட் விட்டு விடுவார்கள். ஆனா இவர்களுக்கே தெரியாது, அங்க போய் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சிலர் அநேக கொல்லப்படுகளும் உண்டு. அப்படிப்பட்டவர்களை சிலர் என்ன செய்வாங்கன்னா, எஃபர்ட் எடுத்து முயற்சி செய்து அதுக்கான பணத்தையும் கொடுத்து மீட்டு கொண்டு வருவார்கள். அதான் அவர்கள் மீட்கப்படுதல் என்பது வேற, அவர்கள் அங்கே இருந்து அழிந்து போகாமல் மரித்து போகாமல் ரட்சிப்பது, அவள் உயிரை காப்பது என்பது இன்னொரு அர்த்தம். இதை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். மீட்பு என்றால் என்ன, ரட்சிப்பு என்று சொன்ன ரெண்டும் வித்தியாசமான.
அர்த்தங்களை கொண்டது. ஓரளவுக்கு அதை நான் உங்களை விளக்கி இருக்கிறேன். ஆகவே இந்த ரட்சிப்பு, இந்த மீட்பு என்பது இலவசமாய், இது பணம் கொடுத்து இதற்காக நாம் எதையும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, இலவசம். அது மட்டுமல்ல, அவருடைய கிருபையினால். யாருடைய கிருபையினாலே? அதாவது தேவனுடைய கிருபையினாலே, தேவனுடைய கிருபையினாலே. அப்புறம் இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு, இயேசு கிறிஸ்து. இப்ப மீட்பு யார் மூலமாக வருகிறது? இயேசு கிறிஸ்துவில், இன் கிரைஸ்ட். அப்ப அங்க நீங்க அவரில் உள்ள அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் நீங்க பார்த்த இன் அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. த்ரூ த டிஸ், அதாவது ஆல் ஆர் ஜஸ்டிஃபைடு அண்ட் மெய்ட் அப்ரைட் அண்ட் இன் ரைட் ஸ்டாண்டிங் வித் காட் ஃப்ரீலி அண்ட் கிரேசியஸ்லி கிராட்டிடியூஷலி பை ஹிஸ் கிரேஸ் த்ரூ த ரிடம்ஷன் விச் இஸ் ப்ரொவைடட் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். அவர் மூலமான மீட்பு, விச் இஸ் இன் கிரைஸ்ட். இன் கிரைஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை, இது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என்ன செய்யுங்கள், வேதத்துல ரோமர் திருப்பத்தில் இன்னும் சொல்லப்பட்டதான இடங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வாசிப்பு நேரம் இல்லை, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 6:11. 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். Even so, consider yourselves also dead to sin and your relation to it broken, but alive to God, living in unbroken fellowship with Him in Christ Jesus. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறவர்களாக என்ன செய்யுங்கள், எண்ணிக்கொள்ளுங்கள். ரோமர் திருப்பத்தில் உள்ளதை மட்டும்தான் இப்போ 1-2 வசனங்களை மட்டும் வாசிக்கிறோம். மொத்தமே ஒரு 6 வசனம் தான் ரோம திருப்பத்தில் இருக்கிறது. மொத்தமே 6 வசனம் அல்ல, புதியற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள், நிறைய வசனங்கள் இருக்கிறது, அதை இன்றைக்கு நம்ம பார்க்க போகவில்லை. ரோமர் 6:11. ரோமர் 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ இது இதுல சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின் அர்த்தம் என்னன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் பிழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த ரட்சிப்பில நாம் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும், பிழைக்க வேண்டும். அப்போ அதை குறித்து ரோமர் 6:11 என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து பேசும்போதுதான் நாம் எண்ணிக்கொள்ளும் முன்பாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பேசினேன். அப்போ கிறிஸ்துவுக்குள் ஆகிறது எப்படி அப்படிங்கிறது குறித்து நாம் படிப்பது என்பது ஒரு எளிதான ஒரு சத்தியம் அல்ல, அது ஒரு ஆழமான சத்தியம். இதை நீங்க மனதில் வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்றால், வேதத்தை படிக்கணும். கிறிஸ்துவுக்குள் அப்படி சொல்லப்பட்ட வார்த்தை எல்லாத்தையும் நீங்க கலெக்ட் பண்ணுங்க, கலெக்ட் பண்ணுங்க. எத்தனை எந்தெந்த புஸ்தகத்துல எங்கெல்லாம் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, எங்க எடுத்து நீங்க என்ன செய்யணும், தியானம் பண்ணணும், படிக்க வேண்டும். அதை சொல்லும் பொழுதுதான் நான் உங்களுக்கு ஒரு புத்தகத்தை குறிப்பிட்டேன். இதை உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல ஒரு புஸ்தகம் நான் சிறு வயதுல படித்தேன், இப்ப அல்ல, பாலி வயதுல நான் படித்த ஒரு புஸ்தகம், வாட்ச்மேன் நீ என்கிற ஒரு எழுதினதான நார்மல் கிறிஸ்டியன் லைஃப். படிக்கும்போது உங்களுக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். புரியாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமா படியுங்க, கொஞ்சம் கொஞ்சமா படியுங்க, நிச்சயமாக உங்க வாழ்க்கை, அவர் ஒரு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். கிறிஸ்துவுக்குள் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ, கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் வாழ, ஒரு நார்மல் கிறிஸ்டியன் லைஃப் அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்கிற சத்தியம் மிகவும் மேலானது. ஆகவே அதை நீங்கள் என்ன செய்யலாம், படித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இங்கே கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். 3வது வசனத்தை வாசிங்க, ரோமர் 8:1.
ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அதாவது பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் கிருபையினாலே நாம் என்ன செய்யப்பட்டோம், அவருடைய மீட்பை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம், அதாவது நீதிமான்களாக்கப்பட்டோம் அப்படின்னு இருக்கோம். அப்ப அதை நீங்க இந்த ரோமர் 3 அதிகாரத்துல மேலையும் கீழையும் படித்தால் அது இன்னும் உங்களுக்கு நன்றாக விளங்கும். அது உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன், மறுநாட்களை விளக்கி சொல்லுவேன். அந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கொண்டு கவனமாய் கேட்டு தொடர்ச்சியாக என்னை பின்பற்றி கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது நம்ம பார்த்தது, நாம் பிழைக்கும்படி கிறிஸ்துவுக்குள் பிழைக்கும்படி எண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப எதை எண்ணிக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்தோம், மரித்து உயிரோடு கிறிஸ்து மரித்த பொழுது அவருக்குள் நாம் மரித்தோம். கிறிஸ்து மரித்த போது அவர் நாம் மரித்து, அவர் உயிரோடு எழுப்பின பொழுது நாமும் உயிரோடு எழுப்பப்பட்டோம். நாம் உயிரோடு எழுப்பப்பட்டது மாத்திரமல்ல, அவர் இப்பொழுது பரலோகத்தில் வீற்றிருக்கிறார், நாமும் இப்பொழுது பரலோகத்திலே அவருக்குள் ஆக்கப்பட்டு விட்டோம் அப்படிங்கிறது வரையிலையும் வேதம் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். எபேசியர்ல அது குறித்து நீங்க படிப்பீர்கள். கிறிஸ்துவுடனே கூட தேவனுடைய வலது பார்சத்திலே நாம் என்ன செய்கிறோம், இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2:7 சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். இந்த எபேசியர்ல 2:7 சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை நான் வாசித்தேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் இந்த வார்த்தை இங்கு வருகிறது. நம்மை அவர் எழுப்பி அங்க பரலோகத்திலே உட்கார செய்து விட்டார் என்று சொன்னால் என்ன, இதெல்லாம் அவருடைய முன் தீர்மானம், தீர்மானத்தின்படியாய் நம்மை கிறிஸ்துவுக்குள் அவர் என்ன செய்து விட்டார் என்றால் ஆக்கிவிட்டார் அப்படின்னு சொல்லுகிறதான விஷயத்தை தான் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு வார்த்தையில் இப்படி நான் சொல்லிட்டு போறேன், உங்களுக்கு புரியாது. அதை புரிந்து கொள்வதற்காக தான் திரும்ப திரும்ப என்ன செய்கிறேன், உங்களுக்கு எல்லா நாட்களையும் விதமாக உங்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆகினபடினால நீங்க கவனமாக பிள்ளைகளோட பேசிக்கிட்டே அறகுறையா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியவே புரியாது. சமையல் பண்ணிக்கொண்டே நீங்க கேட்டா புரியவே புரியாது. தனியாக உட்கார்ந்து பைபிள் கையில வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நோட்டு வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பேனா வைத்துக் கொள்ளுங்கள், குறித்துக் கொள்ளுங்கள். சத்தம் வேற எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இதை கேட்டால்தான் உங்களுக்கு விளங்கும், புரியும். பஸ்ல உட்கார்ந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு இது உங்களுக்கு புரியவே முழுமையாய் புரியாது, அரைகுறையாய்த்தான் புரியும். இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தால் இதுல உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும், ஒரு ஐ ஓப்பனிங் நிச்சயமா வரும். இப்போ நான் அடுத்த ஒரு வசனத்தை வாசித்தோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டவளாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ரட்சிப்புன்னு சொன்னா என்ன, ஆக்கினை தீர்ப்பு அடையாமல் இருப்பது, நித்திய ஆக்கினை தீர்ப்பு, தண்டனை, பாவத்திற்கான தண்டனை. ஆதாமுக்குள் பிறந்த எல்லாருக்கும், ஆதாமுக்குள் பாவிகளாக்கப்பட்ட எல்லாருக்கும், ஆதாமுக்குள் எல்லாருக்கும் அந்த மரணம் என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதை மாற்றி ஏற்படுத்தினதான விஷயங்கள் தான் இரட்சிப்பின் விஷயங்கள். அதைத்தான் ஆதாமுக்குள் என்று இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை ஆக்கியிருக்கிற மகா பெரிய உண்மை சத்தியம். அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அதாவது மேன்மையான மகத்துவமான, அதுதான் சத்தியம் என்று சொன்ன, அதுதான் சத்தியம், இரட்சிப்பின் சத்தியம். அப்போ இங்கே சொல்ல இருக்கிற சொல் வாசித்து முடிக்கிறோம் என்னவென்றால், அவ்விதமாய் மீட்பை பெற்றவர்கள், நீதிமான்களாக்கப்பட்டவர்கள், அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்து அவர்கள் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டு ஞானஸ்தானம் எடுப்பதன் மூலமாக இப்பொழுது அவரோடு கூட உயிரோடு எழும்பி, அதை நாம் படிக்கும்பொழுது சாயல் அப்படிங்கிற வார்த்தையை 6:5 சொல்லுகிறார். அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவளானால் அவர் உயிர்த்தெழுதின சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் அப்படிங்கிறது. சாயல்ங்கிற வார்த்தையை உண்மையாக நம்ம மரித்தோமா இல்லை,
அதைத்தான் சாயல் என்று சொல்கிறார். அதை எல்லாம் நம்ம தொடர்ந்து படிக்க வேண்டும். படித்தாதான் நமக்கு புரியும். இன்றைக்கு இது உங்களுக்கு சந்தேகம் நிவர்த்தி ஆகாது. தொடர்ந்து நம்ம படித்துக் கொண்டிருப்போம். எட்டாம் அதிகாரத்தில் படிக்கிற வசனத்தின்படி மூன்றாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பி நம்ம அந்த மீட்பை அடைய வேண்டும், ரட்சிப்பை அடைய வேண்டும் என்றால் முடிவு பரிந்து நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது அல்லவா? சுவிசேஷத்தில் இயேசு சொன்னார். இங்கே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவளா இருந்தால் மாத்திரம் போதாது, இருந்து மாம்சத்தின்படி நடவாமல், மாம்சமும் மனசும் விரும்பும்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்க வேண்டும். அப்போ மாம்சத்தின்படி நடப்பது என்ன, ஆவியின்படி நடப்பது என்ன, இது எல்லாவற்றையும் குறித்து பல்வேறு விதங்களிலே நீங்கள் செய்திகளை கேட்டு கேளுங்கள். பல இடங்களிலே அது குறித்து தேடி என்ன செய்யுங்கள், வாசியுங்கள், கேளுங்கள். அப்பொழுது கிறிஸ்துக்குட்பட்டவளா இருந்தால் மாத்திரம் போதாது, நாம் ஆவியின்படி நடக்க வேண்டும், மாம்சேச்சையின்படி நடக்கக்கூடாது என்பதை பார்த்து இன்றைக்கு முடிக்கிறோம். இன்னும் ரெண்டு வசனத்தை, மூன்று வசனத்தை கூட குறித்துக் கொள்ளுங்கள். ரோமர் நிருபம் எட்டு, ரெண்டு வசனம் கூட, ரோமர் எட்டு ரெண்டு அடுத்த வசனம், அதே போல ரோமர் பன்னிரெண்டு ஐந்து ஆகிய இந்த வசனங்கள் அனைத்தும் மூன்று நான்கு ஐந்து வசனங்கள், ஐந்து வசனங்கள் மட்டுமே இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிறதை ரோமர் நிருபத்தில் சொல்லியிருக்கிறது. ரோம திருபத்தில் சொல்லப்பட்டது போலவே மற்ற புஸ்தகங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறவைகளை குறித்தும் நம்ம படிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம், விளக்கங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆயத்தமாயிருங்கள். நீங்கள் என்ன செய்யுங்கள், வேதத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பெடுத்து விட்டு திரும்ப என்ன செய்யுங்கள், திரும்ப மீதி நாட்களிலே அதை ஆராய்ச்சி செய்யுங்கள், படியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு விளங்கும். இதன் மூலமாக நாம் என்ன செய்வோம் என்றால் இரட்சிப்பை அடைவது மாத்திரமல்ல, இரட்சிப்பை நிறைவேற்ற முடியும். உண்மையாக இரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாக நீங்கள் மாறும் பொழுது அதுக்கு அடுத்த நிலையில அவரை பின்பற்றுகிற அனுபவம் உங்களுக்கு உண்டாகும். அதுதான் சீஷர்கள், சீஷத்துவம். அதைத்தான் செவ்வாய்க்கிழமையில பார்க்கிறோம். அது மட்டுமல்ல தலைவர்களாக மாறுதல் என்பது அடுத்த நிலை. அது ரெண்டு சேர்த்து செவ்வாய்க்கிழமையில பார்க்கிறோம். அன்றைக்கும் நீங்கள் வருவதற்கு தடையில்லை, வரலாம். உங்கள் எல்லாரை கத்திர ஆசீர்வதி போறாக ஜெபிப்போம். ஸ்தோத்ர ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் பரலோக பிதாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறதான அந்த உன்னதமான மகா மேன்மையான அந்த ரட்சிப்பை வாலிப பிள்ளைகளோடு நாங்கள் சேர்ந்து கற்றுக்கொள்வதற்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த உன்னதமான அனுபவங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த இலவசமான அந்த ரட்சிப்பை நாங்கள் இன்னும் அதிகமா எப்படி எங்களுக்கு கிடைத்தது என்பதை கற்றுக்கொண்டு அதை நிறைவேற்ற ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில அதை செய்து முடிக்க எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் தொடர்ந்து நிலைத்திருக்கவும் ஆண்டவரே அந்த மாம்சத்தின் கிரியைகளை நாங்கள் ஒழித்து ஆவியிலே நடக்க, ஆவிக்குரிய அனுபவங்களிலே, உன்னதமான அனுபவங்களிலே நடக்க, நித்திய ஜீவனை அடைவதற்கு ஏதுவான அந்த ரட்சிப்பை நிறைவேற்ற கிறிஸ்து எங்களுக்கு உதவி செய்வீராக. அதற்கு வேண்டி இன்னும் சத்தியங்களை அதிகமாய் எங்கள் வாலிப பிள்ளைகளும் நாங்களும் கற்றுக்கொண்டு நிலைத்திருக்க கிருபித்தாரும் எங்கள் தலைமை போதகரை கத்தாவே எங்கள் சந்ததிக்கு நீர் இன்னும் அதிகமாய் எடுத்து பயன்படுத்தி வருங்கால சந்ததி சத்தியத்தை அறிந்து ஆண்டவரே நம்முடைய சாயலை வெளிப்படுத்த நீர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என்றும் துதித்திடுவேன், எந்தன் ஜீவியம் மாற்றியதா, அற்புத இயேசுவை என்றும் துதித்திடுவேன், எந்தன் ஜீவியம் மாற்றியதா, நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை, நன்றி நிறைந்த நல்லீது.
மகனும் எம்மை நடத்திடவே கர்த்தர் இயேசுவே முன் சொல்கிறார். நான் புகழ்ந்திடுவேன் அவர் நாமமதை நன்றி நிறைந்த நல்லிதயமுடன் ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல் மனதுடனே. ஆயுட்காலமெல்லாம் துதி பாடிடுவேன் நன்றி மறவானல்